செடிஷன் கேஸ் போகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கருத்துரிமை இல்லையா? எஃப்ஐஆர் போடுவீங்க, கோர்ட்டு டிசைட் பண்ணுங்க, அது கருத்துரிமை மீறலா கருத்துரிமையான்னு சொல்லிட்டு இப்போ தான் தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறார் சார்? 20 வருஷமாக டிஎம்கே ஜெயிச்ச தொகுதியில் போய் நீங்கள் நிற்கிறீங்க சார். ஆந்திராவில் பரோட்டா மாஸ்க் நீட்டு கிராக் பண்ணுறோம் சார், என் குழந்தைங்க அதை விட மோசம். அதுக்கும் அந்த செகண்ட் எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் தமிழ்நாடு மாதிரி மாநிலம் ஏன் ஹிந்தி படிக்காமல் இருக்கீங்க சார்? வணக்கம் சார். சார் வணக்கம். இப்போ நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக பதவியேற்று கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கடந்து விட்டன. உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது? நீங்கள் நினைத்த வேகத்தில் மாநிலத்தில் வந்து கட்சியை வளர்க்க முடிஞ்சிருக்கிறா? சார், கண்டிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த 6 மாத காலத்தில் நாங்கள் எங்கே இருக்கணும்னு நினச்சோமோ அங்கே இருக்கிறோம் சார். எங்களுக்குன்னு என்ன இலக்குகள் வச்சுருக்கோமோ அங்கே இருக்கோம். கட்சி ஸ்பீடாக வளர்த்தணும் அப்படிங்கிறத விட கொஞ்சம் மெதுவாக இந்த நேரத்தில் இருந்தாலும் கூட ஃபஸ்ட்டு 1 வருஷம் கொஞ்சம் பில்டிங் பிளாக்ஸ் சரியாக பண்ணி கொண்டு வரணும், நல்ல ஆட்கள் கட்சியில் இருக்கணும், நல்ல தலைமை பண்பு மிகக்கூடிய தலைவர்கள் வந்து மாவட்ட அளவில் வரணும், மாநிலத்தில் இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு சார். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் நெரேட்டிவ் வைஸ், ஒரு பேச்சு வைஸ், நம்ம பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வைஸ் கட்சி இப்போ எங்கே இருக்கணும்னு நினச்சோமோ அங்கே இருக்கும். இப்போ கடந்த காலங்களில் கட்சியை நீ வழிநடத்தி செல்லப்பட்ட முறைக்கும் நீங்களும் என்ன மாறுதலை வந்து கட்சிக்கு கொண்டு வந்திருக்கீங்க? இது எல்லாமே கலெக்டிவ் டெசிஷன் மேக்கிங் தான் சார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் ஸ்டேட்டில் இருக்காங்க, ஆளுநர்களாக கொஞ்சம் பேர் வெளியிருக்காங்க, அமைச்சர்களாக இருக்காங்க. எந்த முடிவு எடுத்தாலும் கூட தன்னிச்சையாக எடுக்காமல் கலெக்டிவாக எல்லாத்துடைய கருத்துக்கள் எடுத்து கொண்டு போகிறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு லீடர்ஷிப் எபிலிட்டியாக பார்க்குறேன் சார். சார், இப்போது திமுக ஆட்சிக்கு வந்து 7 மாதங்கள் ஆகிவிட்டன, அந்த ஆட்சியை வந்து நீங்கள் எப்படி மதிப்பிடுவீங்க? நான் இப்போ கூட சமீபத்தில் யாருக்கோ பேசும்பொழுது ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தேன் சார். அதாவது த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்முடைய முதலமைச்சர் அவருடைய விஷனுக்கு சரியாக செயல்படலை அப்படிங்கிறது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. அவருடைய விஷன் என்ன சொல்லியிருக்காரு பேட்டியில் போகிறதெல்லாம் பார்க்கும்பொழுது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னு. செகண்ட் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷன் இன்னுமே நான் பார்க்கல சார். ஏன்னா 7 மந்த்ஸ் இன்டூ கவர்மெண்ட்னா ஒரு விஷன் இன்னும் வந்திருக்கணும். தமிழ்நாடு எப்படி இருக்கும் 5 வருஷம் கழிச்சு? இது ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டராக போகுமா, சர்வீசஸ் செக்டர் ஓரியன்டேஷனாக போகுமா, அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு மாநிலமாக போகணுமா, எப்படிப்பட்ட ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில், அதுக்கான அறிவிப்பை நான் இன்னுமே பார்க்கல சார். டெய்லி இஷ்யூ ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் பார்க்குறேன் அந்த கவர்மெண்ட்டை. மூன்றாவது, கரப்ஷன் அப்படிங்கிறது இப்போ தலையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு சார். ஒரு ஒரு பிஸ்னஸ் கிளாஸில், இண்டஸ்ட்ரி கிளாஸில், ஒரு காமன் மேன்ட், அது மூணுமே. அதனால் வந்து முதலமைச்சர் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு, இப்படி செயலான இருக்கும், அப்படி கொண்டு போகலான் இருக்கும்னு. பட் அவருடைய கேபினட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதை பேசாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இன்னுமே ஆன்டி மோடி, ஆன்டி கவர்மெண்ட், ஆன்டி சென்டர் இதை தான் நான் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் அந்த விஷன் இல்லாதது தான் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக நான் வைக்கிறேன் சார். விஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு விஷன் டாக்குமெண்ட்டுன்னு ஒன்றை வெளியிட்டு அதன் அடிப்படையில் தான் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நாங்கள் செல்ல போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விஷன் இல்லைன்னு நம்ம எப்படி அதை சொல்ல முடியும் சார்? டாக்குமெண்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணலாம், ஒரு விஷன் மேப்பிங் பண்ணலாம். பட் நீங்கள் அரசில் உட்கார்ந்து 7 மாத காலத்தில் உங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் சார். ஏன்னா ஒரு பக்கம் வந்து எங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இது தான் அப்படின்னு நம்முடைய நிதித்துறை அமைச்சர் வந்து ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டு வந்தாலும் கூட சரி பண்ணுறதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.5-3 மந்த்ஸ் ஆச்சு அந்த விஷன் டாக்குமெண்ட், அவங்களுடைய ஃபினான்ஷியல் மேப்பிங் வந்து. இன்னொரு பக்கம் டாஸ்மாக் டிபெண்ட்டாக அந்த கவர்மெண்ட் இருக்குது, 33,000-34,000 கோடி, அடுத்த வருஷம் பார்த்தா 37,000 கோடிக்கு போகுது. டாஸ்மாக் டிபெண்ட்டாக தான் இந்த அரசு இருக்கோ தவிர மேனுஃபேக்சரிங் என்ன பண்ண போகிறோம்? சைனாலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி இப்போ இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சைனா எங்களுக்கு வேண்டாம், இந்தியா வரப்போகிறேன், அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் நான் இன்னும் பார்க்கல சார். சர்வீஸ் செக்டர் இப்போ பெங்களூர் மாதிரி ஊரெலாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டெக்னாலஜியை வந்து பெரிய அளவில் கொண்டு போகிறதா தான் தமிழ்நாடு அரசு தெரிவிக்குது. ஃபின்டெக் நிறுவனங்களை வந்து அதிக அளவில் ஈர்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல முயற்சியாக நீங்கள் பார்க்குறீங்க. ஃபின்டெக், மேனுஃபேக்சரிங் அல்லது செமிகண்டக்டர் உட்பட விஷயங்கள், குறிப்பாக வந்து சர்வீஸ் செக்டர். இப்போ பெங்களூருக்கு வந்து சென்னை வந்து எந்த விதத்துலையுமே நம்ம குறைஞ்சது கிடையாது சார். ஆனால் 70% சர்வீஸ் செக்டர் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பெங்களூர் ஓரியன்டாக இருக்குது. அதான் ஸ்டார்ட் அப் அவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க. $1 பில்லியன் கம்பெனி ஸ்டார்ட் அப் எல்லாம் நாம் அதை சென்னை கொண்டு வரணும், அது ஒரு விஷனாக நான் பார்க்குறேன் சார். ஏன்னா இப்போருந்து 10 வருஷம் கழிச்சு இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி விட்டுறலாம் சார். நம்மளே அவங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்கிறோம், 10 இயர் கழிச்சு தமிழ்நாடு இன்னுமே நம்பர் 1 ஸ்டேட்டாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இப்போ நாம் முன்னாடி மார்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சார். உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரவிருக்கிறது, அதில் வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? நீங்கள் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் இருக்க போகிறீங்களா சார்? நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணிங்கிறது ஒரு தேசிய கட்சியில் நமக்கு ஒரு செட் ஒரு ப்ராசஸ் இருக்குது. பாராளுமன்ற போர்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க, அதுபடி தான் நம்ம போவோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை சார். நம்பர் 1,
நாம் வந்து இப்போ தான் 9 மாவட்டத்திற்கான நகர்ப்புற தேர்தலை அதிமுகவோடு சேர்ந்து நம்ம சந்திச்சிருக்கோம். அடுத்து இப்போ நம்ம அர்பன் பாடி எலெக்ஷன் போகிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே. ஸோ கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லாமல் நேர்கோட்டில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இது கண்டிப்பாக ஒரு மாநில தலைவராக நான் எந்த சேஞ்சும் நான் பார்க்கல சார். ஏன்னா அது பாராளுமன்ற போர்டு தான், இந்தியா ஃபுல்லாக அவங்க பார்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக எடுக்கிறாங்க. செகண்ட், ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அஸ் அ பார்ட்டி கஷ்டமான நேரத்தில் நம்ம கூட இருந்திருக்காங்க. முக்கியமான ஒரு பில் பாசேஜு பார்லிமெண்ட்டில், லோக்சபா, ராஜ்யசபா எல்லா இடத்துலையுமே. ஸோ அதனால் ஏடிஎம்கே கூட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது பிஜேபியும் நினைக்கிறது ஒரு கடமையாக. நம்ம வந்து ஒரு கட்சி வளரணும், நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு. அதனால் நான் இந்த கூட்டணியில் பர்சனலாக ஒரு மாநில தலைவராக எந்த ஒரு குழப்பத்தையும் நான் பார்க்கல சார். ஏன் கேட்டேன் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த கட்சி இருக்கா சார்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தாங்க. அதாவது எப்போ அவங்க கடைசியாக கொடுத்த அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து, நாங்கள் வந்து எலெக்ஷனுக்காக, கட்சி வளர்ச்சிக்காக இந்த கூட்டணிலேருந்து வெளியே போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அஃபீஷியலாக கொடுத்தது. ஸோ இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா பிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்காங்க இன்றைக்கி தேதியில், அதே சமயத்தில் பர்சனலாக ஒரு பிஜேபி லீடராக நானோ அல்லது எங்கள் தலைவர்களோ வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்டையோ, நம்ம பெரியவர் ராமதாஸ் ஐயா அவர்கள்ட்டையோ வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நட்புறவு வச்சுருக்கோம். அவர்கள் கொடுத்த அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் படி கட்சி வளர்ச்சிக்காக நாங்கள் தனியாக நிற்கிறோம் உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் நடந்த அந்த சின்ன சின்ன கருத்து மோதல்கள் நான் பெருசாக பார்க்கல சார். நான் வந்து ஒரு மாநில தலைவர், ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்கல. ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கு ஒரு கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் பார்க்குறோம். தவிர என்னுடைய ரெக்வஸ்ட் வந்து பாமக கூட இது ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். அதிமுகவை பற்றி சொல்லும்போது எங்களுடைய கஷ்டமான நேரத்தில் கூட இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு நலம் விரும்பி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில் இருக்க பிரச்சனைகள், குறிப்பாக சசிகலா தொடர்பான பிரச்சனைகளில் உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது? அவங்கள சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது கூட நேற்று யாரோ ஒரு நண்பர் கேட்கும்பொழுது நான் ஒரு இந்த பிரஸ் நண்பருக்கு பதில் சொல்லியிருந்தேன் சார். அதிமுகவை ஒரு நலம் விரும்பியாக வந்து ரொம்ப பலமான கட்சியாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம், நோக்கம். அதே சமயத்தில் சார், ஒரு அவுட் சைட் பார்ட்டியாக வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ் பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிறது எங்கள் நிலைப்பாடு எப்பொழுதுமே. ஏன்னா ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னிங் கவுன்சில் இருக்கும், ஒரு செயற்குழு இருக்கும், ஒரு பொதுக்குழு இருக்கும், அதில் தலைவர்கள் வந்து எலெக்ட் ஆகியிருப்பாங்க, அவங்க அந்த முடிவுகள் இண்டிவிஜுவல் எடுக்கணும். பட் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா த பார்ட்டி ஹேஸ் டு ரிமைன் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது எங்களுடைய ஒப்பீனியன் சார். பட் யார் வரணும், யார் போகணும் அப்படிங்கிறது அதிமுகவினுடைய இப்போது இருக்கக்கூடிய தலைமை தான் அந்த முடிவு எடுக்கணும் சார். சார், பொதுவாக ஒரு மாநிலத்தில் வந்து கட்சிகள் செயல்படும் போது எப்போவுமே ஆளும் கட்சி அப்புறம் எதிர்கட்சி ரெண்டு பேருக்கு தான் முக்கியமான இடங்கள் இருக்குது. ஸோ பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சியாக இருக்கணும், எல்லா கட்சியும் ஆளுங்கட்சி ஆகணும் தான் நினைப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சி ஆகணும்னா ஒரு எதிர்கட்சிக்கான ஸ்பேஸை முதல்ல பிடிக்கணும், அப்புறம் ஆளுங்கட்சி ஆகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னதான் அதிமுகவின் நலம் விரும்பியாக இருந்தாலும் அந்த கட்சியோட இடத்த நீங்கள் இந்த தருணத்தில் பிடிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற பார்வை இருக்குது, சரியா? இது ஒரு சரியான பார்வை இல்லை சார். ஒரு ஜெர்னலிஸ்ட்டாக நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் சார், டிஎம்கே அப்படிங்கிற ஒரு பார்ட்டி பார்த்திங்கன்னா சார், தமிழ்நாட்டில் 33% வாக்குகளை வாங்கி ஆளுங்கட்சி அமர்ந்திருக்காங்க. இது முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளில் பார்த்தா டிஎம்கே வாங்கின ஓட் ஷேர் ரொம்ப கம்மி சார். ஏன்னா நிறையா கட்சிகள் வந்து 40-42% வாங்கி ஆளுங்கட்சியை உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இன்னும் 67% மக்கள் வந்து டிஎம்கே விரும்பலை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சார். நிறையா ஸ்பேஸ் இருக்கும் பொழுது இன்னொரு கட்சியை நாம் வந்து நெருக்கி அவங்கள உடச்சி வளரணும் அப்படிங்கிறது ஒரு பார்வையே பாஜகவுக்கு கிடையாது சார். எங்களுக்கு நியூட்ரல் ஓட்டர்ஸ் 20% இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் நம்ம கட்சி கொண்டு வரணும், அவங்கள வந்து பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்ளும்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே நோக்கம் சார். அப்படி வளரும்போது இன்னொரு கட்சி நலிவடையத்தானே செய்யும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய கட்சியாக வலுவடையும் போது நலிவடைய தான் செய்யும். அப்படி நலிவடையக்கூடிய கட்சி உங்களுடைய சித்தாந்தத்தை அல்லது உங்களுக்கு நெருக்கமான இருக்க கட்சியாக தானே இருக்க முடியும். அப்படி நீங்கள் பார்க்கலாம், அது ஒரு பார்வை. அதே நேரத்தில் ஒரு 20-30% நியூட்ரல் ஓட்டர்ஸ், இப்போ நீங்கள் டிஎம்கேவே பார்த்தீங்கன்னா 33% மக்களும் டிஎம்கே கோர் ஓட்டர்ஸ் கிடையாது சார். அதில் கண்டிப்பாக ஒரு 10-12% மக்கள் இந்த எலெக்ஷனுக்கு டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க நியூட்ரல் ஓட்டர்ஸ். அவங்களுக்கு பிஜேபி ஒரு ஆல்டர்னேட் பார்ட்டியாக, பிஜேபி ஒரு விஷனரி பார்ட்டியாக காட்டணும்னு ஆசை சார். 1967 தேசிய கட்சிகள்கிட்டருந்து மாநில கட்சிகளுக்கு வந்து அதிகாரம் வருது, திமுக ஆட்சி பிடிக்குது. அதற்கு பிறகு கடந்த 54 ஆண்டுகளாக வந்து அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ இந்த 50 ஆண்டுகால திராவிட கட்சிகளோட ஆட்சியை நீங்கள் எப்படி மதிப்பிடுவீங்க? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு பாட்டாக நான் பார்க்குறேன் சார். 1917 என்னுடைய மதிப்பீடு நான் கொண்டு வருவேன். 67 ஒரு பாட், 1917 ஏன்னா அப்போ தான் வந்து ஆல் இந்தியா பேக்வர்ட் கிளாஸஸ் மூமெண்ட்டுன்னு தமிழ்நாட்டில் கொண்டு வரோம் நாம. இந்த நீதி கட்சி ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மேகசின் அவங்க ஆரம்பிக்கிறாங்க, அது லேட்டர் வந்து நீதி கட்சியாக பேர் மாறுது. 1949 வந்து டிஎம்கேங்கிறது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 67 ஆட்சிக்கு வர்றாங்க, 72 ஏடிஎம்கே ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபுல் இதாக பார்க்கும்பொழுது சார், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ப்ரீ 1967 நான் பல இடத்துல சொல்கிறது,
க்ரோன் ஃபார்வர்ட் லுக்கிங் ரொம்ப முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக தான் தமிழ்நாடு எப்போவுமே இருந்திருக்கு சார், ப்ரீ 1967 ஆல்சோ. ஆனால் அதில் சில விஷயங்கள் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதுமே பிரச்சனை. ஏன்னா காங்கிரஸ் ஆண்ட காலம், இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தான் இருந்தாங்க. இப்போ பிஜேபிங்கிற கட்சி இல்லை, ஜனசங்கம் வந்து இன்னொரு ரூபத்தில் இருந்தாங்க. அது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து கேரளா உட்பட தமிழ்நாடு உட்பட சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அது ரொம்ப லெஜிட்டிமேட்டான ஒரு டிமாண்ட் சார். சார், தமிழ்நாடுன்னு நம்ம மொத்தமாக 1967-56 முன்னாடி இருக்கிற தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா தமிழ்நாடு, மைசூர், இப்போ இருக்கக்கூடிய ஆந்திரப்பிரதேஷ், ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரிசா, மெட்ராஸ் பிரசிடென்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்போ வந்து சென்ட்ரல் ப்ராவின்சஸ்னு இருந்துச்சு, யூபி. அந்த டேட்டா அடிப்படையில் நீங்கள் பார்த்தா கூட தமிழ்நாடு வாஸ் அ குட் ஸ்டேட். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு வந்து காமராஜர் அவர்கள் ரூல், ஓமந்தார் ஐயா அவர்கள் ரூலில் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். ஏன்னா காமராஜர் அவர்கள் 30,000 ஸ்கூலை தனியாக அவரே ஆரம்பிச்சிருக்காங்க. இரிகேஷன் பொட்டென்ஷியல் தமிழ்நாடு கொண்டு வந்தாங்க. அதையும் நான் பெட்டராக பார்க்குறேன் 1967 அப்புறம். ஏன்னா அந்த கேள்வி பதில் சொல்லும்போது ரெண்டு காலத்தையும் கம்பேர் பண்ணும். 67 அப்புறம் இன்னொரு மாதிரி ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் ஓரியன்ட் ஒரு டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதையும் நம்ம மறுக்கிறக்கு இல்லை, அது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் மாடல். குறிப்பாக நம்ம 72 எம்ஜிஆர் அவர்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனாங்க. ஒரு போட்டி போட்டுக்கிட்டு ஒரு நல்ல அரசியல் இருந்துச்சு சார். நான் எப்பவுமே வைக்கிற விமர்சனம் வந்து தமிழ்நாடு கொஞ்சம் ஸ்டேல் ஆயிடுச்சு, க்ரோத் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் வைக்கிற விமர்சனம். காரணம் என்னென்னா சார், முதல்ல இருந்த தமிழ்நாடு அப்போ இருந்த பொலிட்டிக்கல் கிளாஸ் அவங்களுடைய ஃபீலிங், இது 1967 அப்புறம் கூட. ஆனால் இப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் கரப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுது. எந்த வேலை செஞ்சாலும் ஒரு 10%ப்பா 15%ப்பா அப்படின்னு ஆகும்போது, இப்போ ஒரு தமிழ்நாடுக்கும் கர்நாடகா கம்பேர் பண்ணலாம் சார். நான் வந்து சர்வீஸில் சேரும் பொழுது நமக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு 4,00,000 கோடி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஸ்டேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நாம் ஒரு 22,00,000 கோடியில் இருந்தோம். இப்போ கர்நாடகாவும் நமக்கும் பார்த்தீங்கன்னா 2,00,000 கோடிக்கு வந்துட்டோம். 1.5 கோடி நெருங்கிட்டாங்க. ஏன்னா சர்வீஸ் செக்டர் நிறையா சம்பாதிக்கிறாங்க. அதான் நான் பேட்டி ஆரம்பத்தில் சொன்னேன் சார், சர்வீசஸ் செக்டர் கொண்டு வரணும், வேலைவாய்ப்பு ஏற்படுத்த முடியும். ஸோ தமிழ்நாடு முன்னாடி தான் இருக்குது, ஆனால் அந்த பேஸ் வந்து ஸ்லோ ஆகுது அப்படின்னு என்னுடைய ஒரு குற்றச்சாட்டு நான் அந்த கட்சியில் சேர்ந்தாப்புலேருந்து சொல்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் டிரிவிடியன் பாலிட்டிக்ஸ்க்கு எதிராக பேசுகிறீங்க. டிவிடியன் பாலிட்டிக்ஸ் எதிராகவே யாரும் பேசலைங்க. ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் மாடல் அவங்க கொண்டு வந்த வளர்ச்சி அக்செப்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை பேசுகிறீங்க சார். நான் ப்ரீ 1967 அப்ரிஷியேட் பண்ணுறேன், 1967 அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுறேன். என்னோட மெயின் ஆர்கியூமெண்ட், லாஸ்ட் 20 இயர்ஸ் வந்து நம்ம டீசல் ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் மெயின் ஆர்கியூமெண்ட் சார். இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ நீங்கள் ஆன்டி டிரிவிடியன் பாலிட்டிக்ஸ் பேசுகிறீங்க. ஆன்டி டிரிவிடியன் பாலிட்டிக்ஸே பேசலீங்க, நாம் அடுத்த கட்ட தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம். 2021 தமிழ்நாடு எப்படி இருக்கணுங்கிறதா என்னுடைய சிந்தனையாக இருக்கோ தவிர பழச பற்றி நான் பேசவே விரும்பல. இப்போ தமிழ்நாடு யூபி கம்பேரிசன் நிறைய பேர் சொல்லுவாங்க, அது கம்பேரிசனே இல்லைங்க அப்படி. இட் இஸ் நெவர் அ கம்பேரிசன். இல்லை, அந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, நீங்கள் ஒரு மாநிலத்தை முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் உங்கள் ஆட்சியில் இருக்க மாநிலத்தை முன்னேற்றி இருக்கலாமே அப்படிங்கிற அந்த கொஸ்டின்லேருந்து தான் சார் வருது. அப்படி நம்ம யூபியை வந்து நாம் ஒரு ஃபேக்டரை எடுக்கிறோன்னா சார், யூபியில் 2 முறை பிஜேபிக்கு வாய்ப்பு இருந்தது. கல்யாண் சிங்ஜி அவர்கள் டைமில் இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்தியன் பாலிட்டிக்ஸே எப்படி இருந்ததுன்னு தெரியும், பாப்ரி மஸ்ஜித் அதெல்லாமே நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, யூபியில் லெஜிட்டிமேட்டாக பிஜேபிக்கு இருந்தது 2017 இருந்து தான். யோகி ஆதித்யநாத் அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் லெஜிட்டிமேட்டாக நீங்கள் பிஜேபி ஆட்சியை கம்பேர் பண்ணணும்னா சார், நீங்கள் இந்த ஆட்சியை தான் கம்பேர் பண்ண முடியும். செகண்ட், எல்லாத்துக்கும் மேலே சார், நான் எதுக்கு சார் யூபியை பற்றி பேசணும்? நாம பிஜேபி இங்கே இருக்கிறது தமிழ்நாடு நல்லா இருக்கணும், யூபி ஒரு மேட்ரே எங்களுக்கு கிடையாது. தமிழ்நாடு ஷுட் டூ ஃபார் பெட்டர், தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஒருவேளை நீங்கள் கம்பேரிசன் பேசிஸ் எடுத்து, சரி பிஜேபி கட்சி அங்கே எப்படி இருக்குது இங்கே எப்படி எடுக்குன்னு எடுத்தால் கூட 24/10 யூபி எப்படி எடுப்பீங்க? சமாஜ்வாடி பார்ட்டி, மம்தா, மாயாவதி அதெல்லாம் ஒரு மாதிரி காஸ்ட்டு வச்சு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு சார். ஒரு ரோடோ ஒரு ஹாஸ்பிட்டலோ நம்ம எடுத்து பேசவே முடியாது சார் அப்போ. பட் இங்கே வந்து கண்டினியூட்டி ஆஃப் டிரிவிடியன் ரூல் நம்ம சொல்கிறோம். 1967 54 இயர்ஸ் சொல்லும் பொழுது ஒரு கண்டினியூட்டி நம்ம பார்த்தா 5 இயர்ஸ் தான் யூபிக்கு இருக்குது. பட் ஹேவிங் செட் இட், ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் யூபி சார். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், யூபி பற்றி எனக்கு கவலையே இல்லை. நம்ம எங்கேயோ முன்னாடி இருக்கோம். தமிழ்நாடு வந்து எல்லா மாநிலத்துக்குமே ஒரு ஹோப்பாக நம்ம இருந்துகிட்ருக்கோம். மேனுஃபேக்சரிங் தெலங்கானா பிக்கப் பண்ணிட்டாங்க, சர்வீசஸ் கர்நாடகா பிக்கப் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்ட ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு கொண்டு வர முடியுமா? ஜெகன்மோகன் ரெட்டியில் சண்டை போட்டு இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ் போய் நம்ம கேசிஆர் பையன் ராமாராவ் அவர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கார். அடுத்த கட்ட செமிகண்டக்டர் நான் கொண்டு வர போகிறேன். அங்கே தான் நம்ம காம்படிஷன் இருக்கணுமோ தவிர யூபி நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது சார். அவர் இமீடியட் காம்படிஷன் இஸ் தெலங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, இவங்க தான் நம்ம காம்படிஷன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போட்டிகள், தொழில் நிறுவனங்களை கொண்டு வர்றது, இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு இருக்க முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னது சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து சொன்னீங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அல்லது அதை நெருங்கும் பட்சத்தில் அவங்களுடைய சோஷியல் ஜஸ்டிஸ் பார்வை, சமூக நீதி பார்வைங்கிறது என்னவாக இருக்குது சார்? இதே திராவிட கட்சிகள் எதையெல்லாம் சொல்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணுவீங்க அப்படின்னு
நம்ம அந்த உத்தரவாதம் தர முடியுமா? நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறேன் சார். டிரெவிடியன் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். டிரெவிடியன் ப்ளஸ் அப்படின்னு இது வந்து ஒரு பேஸ், இதுக்கு மேலே என்ன போகணும்னு நான் சொல்கிறேன் சார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேட்கலாம், அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு. சார், ஒரு சோஷியல் ஜஸ்டிஸுங்கிறது சார் என்னை பர்சனலாக கேட்டிங்கன்னா, நாட் ஓன்லி அ ஜாப் ரெப்ரஸன்டேஷன் சார். ஜாபில் வந்து நம்ம கோட்டா கொடுத்தோம், ரிசர்வேஷன் கொடுத்தோம், அது கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி அவங்களாம் பின்னாடி இருக்காங்க, பின்னாடி வச்சுருக்கோம், அவங்க முன்னாடி வந்து தான் ஆகணும். அது காலத்தினுடைய கட்டாயம், அதை டினை பண்ணுறதுக்கு யாருக்கு ரைட் இல்லை. அதை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் சார், பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனில் அவங்க டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டிக்கு அவங்க வரணும். நான் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். இப்போ குறிப்பாக இதில் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற சமுதாயம் வந்து நம்முடைய எஸ்சி சமுதாயம், சகோதர சகோதரிகள் ஃபீல் பண்ணுறோம். மாநில தலைவர்களா, எம்எல்ஏக்களா, மினிஸ்டர்ஸா, சும்மா வந்து நான் வந்து தாராபுரத்தில் ஒரு மினிஸ்டர் ஜெயித்தாங்க, அவங்களுக்கு வந்து நான் எஸ்சி மினிஸ்ட்ரி ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டேன், ஐ எம் நாட் பாதர். They have to be chief ministers. They have to be finance ministers. Party-udaiya president. அதான் சார் political representation. மிச்சதெல்லாம் ஹம்பக் நம்ம சொல்லலாம். இதை உடச்சு பிஜேபி என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்கும்னா, சோஷியல் ஜஸ்டிஸ் ட்ரெவிடியன் மாடலை தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே பிஜேபினால தான் போக முடியும் சார். காரணம், நாளைக்கு ஃபியூச்சரில் தமிழ்நாட்டில் ஒரு எஸ்சி சமுதாயத்திலேருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் வர்றாங்கன்னா அது பிஜேபி பார்ட்டி மட்டும்தான் கொடுக்கும். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், வேறு எந்த பார்ட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா இன்டர்னல் காம்ப்ளிகேஷன், ஃபேமிலி பாலிடிக்ஸ் ஒரு ரூல் போயிட்டுருக்கு. இரண்டாவது, பியோர் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனில் பேக்வேர்டு கிளாஸஸ்க்கு ஒரு வாய்ப்பு. உதயநிதி ஸ்டாலின் அவரை போய் மக்கள் தேர்வு செய்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறார் சார்? 20 வருஷமாக டிஎம்கே ஜெயிச்ச தொகுதியில் போய் நீங்கள் நிறுத்துறீங்க, நம்பர் ஒன். செகண்ட் வந்து, உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் கொடுக்குறீங்க, இளைஞர் அணி தலைவர் அப்படின்னு. நீங்கள் பொலிட்டிக்கல் பவர் கொடுத்ததுக்கப்புறம் பார்ட்டி உங்கள் பின்னாடி வரும். அதே மாதிரி 1000 பேர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெட்டராக இருக்கலாம், சூப்பராக இருக்கலாம், அவரை நான் குறையே சொல்லலை. அதே மாதிரி 1000 பேர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு இருக்கக்கூடிய திறமையில் டிஎம்கேயில் இருக்கலாம். அவங்களுக்கு அந்த வாய்ப்பு டிஎம்கேனால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத என் கேள்வி. கண்டிப்பாக அவங்க எலெக்ட் ஆகிருக்கா? இப்போ நான் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே நான் சொல்லுவேன், ஸ்டாலின் அவர்கள் ஹஸ் கம் அப் த ஹார்ட் வே. நம்ம சீஃப் மினிஸ்டர் அவருடைய பாதை வந்து ரொம்ப ஹார்ட் வே சார். இங்கே வந்து அங்கே வந்து டெஸ்ட் பண்ணி ஒன்றா போய் எமர்ஜென்சி டைமில் பண்ணி வந்திருக்காங்க. எப்பவுமே ஸ்டாலின் அவர்களை வந்து நான் வந்து குடும்ப அரசியல் நான் சொன்னதே கிடையாது. பட் டிஎம்கே குடும்ப அரசியல் நாம் என்ன சொல்கிறோன்னா, திருச்சிராப்பள்ளியில் உங்கள் தாத்தா நின்னாங்க, அதுக்கப்புறம் பையன், இப்போ பேரன். இல்லை, நான் வெறும் பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை மட்டும் கேட்கல, இவங்களோட கோர் ஐடியாலஜியாக சமூக நீதி, ஹிந்தி எதிர்ப்பு, நம்முடைய மாநிலத்தை வந்து தொடர்ந்து வளப்படுத்துவது, மத்திய அரசிட்ட பேசி அப்படிங்கிறதான் அந்த கோர் ஐடியாலஜியாக இருக்குது. இதில் வந்து இந்தி எதிர்ப்பு போன்றவையெல்லாம் உங்களுக்கு ஏற்புடையதானா சார்? இதில் வந்து காம்ப்ரமைஸே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்தி எதிர்ப்புங்கிறது ஃபோர்ஸ் பண்ணி நீ ஹிந்தியை துணிச்சின்னா பிஜேபியும் எதிர்க்கும், அதில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை, நோ காம்ப்ரமைஸ். பட் ஃபோர்ஸ் பண்ணி துணிச்சது யார் சார்? சம்மந்த மேலே இது பிஜேபி மேலே இந்த அரசியல் இதை பூசி விட்டுறாங்க. 1965 புதிய கல்விக் கொள்கை தான் ஃபஸ்ட் டைம் ஹிந்தி எதிர்ப்பு வருது. அதை கொண்டு வந்தது காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ், டிஸ்பைட் நம்மளாம் சொல்கிறோம் அது வேண்டான்னு கொண்டு வர்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹிந்தி பிரச்சார சபை ஆரம்பிக்கிறோம் சென்னையில், ஹிந்தி படிச்சுட்டு ஹிந்தி புரிஞ்சிக்கணும். கொண்டு வந்தது காங்கிரஸ் சார். 1986 ராஜீவ்காந்தி செகண்ட் எஜுகேஷன் பாலிசி, ஹிந்தி கம்பல்சரி. அதுக்கும் அந்த செகண்ட் எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ், தமிழ்நாடு மாதிரி மாநிலம் ஏன் ஹிந்தி படிக்காமல் இருக்கீங்க? உங்களுக்கு டீச்சர்ஸ் அதிகமாக வேணுமா? அதை நீங்கள் ஒரு 16 பேஜ் டாக்குமெண்ட்டை பார்த்தா தெரியும். பட் இதை உடைக்கிறதே மோடிஜி. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா சார், இது எங்கள் மேலே மிக்கப்பட்ட மிகப்பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டு. பட் எங்கள் கையில் பேசுகிற காலில் அதிகமாக ஆள் இல்லைங்கிறனால இது தொடர்ந்து இது குற்றச்சாட்டாக போயிட்டுருக்கு. பட் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை பாருங்கள் சார், அப் டு 5th ஸ்டாண்டர்ட் கம்பல்சரி மதர் டங்க், 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆப்ஷனல் மதர் டங்க். நீங்கள் மதர் டங்க் வச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. 3 மொழி படிங்க, பிடிச்சதை படிங்க, ஹிந்தியை படிக்காதீங்க, தமிழ்நாடு வேண்டாம், ஆனால் கம்பல்சரி தமிழ் படிக்கணும், கம்பல்சரி இங்கிலீஷ் படிக்கணும், கம்பல்சரி 3வது மொழி என்ன, தமிழ்நாட்டில் 20% ஆர் லாங்குவேஜ் மைனாரிட்டி. கோயம்புத்தூர் பக்கம் போனால் அவன் கேட்குறான் சார் நான் மலையாளம் படிக்கணும், ஹொசூர் பக்கம் போனால் கன்னடம் படிக்கணுங்கிறாங்க, சென்னை பக்கம் தெலுங்கு படிக்கணுங்கிறாங்க. தவறே கிடையாதே சார், ஒரு 3 மொழி தெரியறதுல என்ன சார் தவறு? நீங்கள் இப்போ அண்ணாமலையை கேட்குறீங்க சார், அப்போ ஹிந்தி 3வது மொழியாக கம்பல்சரி படிக்கணுமா? நான் எதிர்ப்பேன், எனக்கு தேவைப்பட்டால் தான் நான் ஹிந்தியை படிக்கணும். நீ யார் என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஹிந்தி படின்னு சொல்கிற உனக்கு என்ன ரைட் இருக்குது? அதுதான் சார் பிஜேபி நிலைப்பாடு. எல்லா பக்கம் எங்கேயுமே நம்ம யாருமே ஹிந்தியை படிங்க கம்பல்சரின்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இது எப்படி சார் ஒரு குற்றச்சாட்டாகும்? இதே காங்கிரஸ்க்கு நான் ஆதாரமாக சொல்கிறேன் சார், வேண்டாம் வேண்டான்னு சொல்லி 65ல் நீங்கள் தான் துடிச்சிங்க, அது உங்களால் தான் அந்த பிரச்சனையே வந்துச்சு தமிழ்நாட்டில். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி 86ல் நீங்கள் துடிச்சிங்க. இல்லை, அதில் இருக்க சந்தேகமே என்னென்னா சார், ஒரு கட்டத்தில் வந்து தெலுங்கையும் மலையாளத்தையும் ஹிந்தி ரீப்ளேஸ் பண்ணுங்கிறதான் கவலை சார். அதாவது
நாம் ஒரு கவலைக்கு எப்படி சார் பதில் சொல்ல முடியும்? இது வந்து ஒரு மேண்டேட்டட், ஒரு பார்லிமெண்ட்டில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். செகண்ட் வந்து மோடிஜி ஹிம்செல்ஃப் இஸ் அ குஜராத்தி ஸ்பீக்கிங், அவர் குஜராத்தி. இப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறோம், நான் குஜராத்தில் ஒரிசாவில் பார்த்துருக்கேன் சார், அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. தோ குஜராத்தி அண்ட் குஜராத்திக்கும் ஹிந்திக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, தமிழுக்கும் துளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் தான். ஒரு 60% இருக்கும், மிச்சத்தை நம்ம கற்றுக்கணும். மோடிஜி ஹிம்செல்ஃப் இஸ் நாட் அ ஹிந்தி மேன், இஸ் அ குஜராத்தி மேன். நம்ம புரிஞ்சிக்கிற விஷயம், ஓ பிஜேபி கட்சியாக டெல்லியில் இருக்காங்க ஹிந்தி கிடையவே கிடையாது சார். சாரி, நான் ஹிந்தி வந்து கற்றுக்கணுமேனு தான் கற்றுக்கிட்டேன். ஓ வேறு வருஷம் ஸ்டேட்டில் இருக்கோம், வேலை செய்யணும், ஹிந்தி கற்றுக்க, கன்னடம் கற்றுக்க, பேச அப்படின்னு எனக்கும் ஃபோர்ஸ் பண்ணால் நானும் கற்றுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து தமிழ் ப்ரைட், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நீங்கள் இங்கே சொல்கிறீங்க சார், நீங்கள் தமிழ்நாடு பிஜேபி பார்த்துருப்பீங்க, எவ்ரி சிங்கிள் இஷ்யூ தமிழ்நாடு சார்ந்த இஷ்யூ தான். கர்நாடகாவில் இருக்கீங்களா, முல்லை பெரியார் இஷ்யூவா, கேரளாவா, நாங்கள் அப்போஸ் பண்ணுவோம். நீ வந்து மேகதாத்துவா, கண்டிப்பாக அப்போஸ் பண்ணுவோம். வி ஆர் நாட் பாதர்ட், ஏன்னா நம்ம கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுறோம், டெக்னிக்கல் பாயிண்ட்டில் அப்போஸ் பண்ணுறோம். நாங்கள் எப்போ சார் ஒரு பிஜேபி பார்ட்டி தமிழ்நாட்டு மக்கள் இன்ட்ரெஸ்ட்டை எப்போ நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் சார். வாய்ப்பே கிடையாது சார், பண்ணவே மாட்டோம் சார். எதுக்கு சார் பண்ணணும் சார்? சில முக்கியமான விஷயங்களை உங்களுடைய நிலைப்பாடை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். குறிப்பாக இப்போ இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்ட 7 பேர் விடுதலை பண்ணணும்னு பல்வேறு கட்சிகள் கோருது, தமிழ்நாடு அரசு கோர்றாங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சார் அது ஒரே நிலைப்பாடு தொடர்ச்சியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது கடைசியாக வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த அஃபிடவிட்டில் ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம் சார். இதில் வந்து எமோஷன் இல்லாமல் இந்த விஷயத்தை பாருங்கள், லெட் அஸ் டேக் எமோஷன் அவுட் ஆஃப் த ஹோல் திங். இப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு முன்னாள் பிரைம் மினிஸ்டர் கொல்லப்படுறார், தமிழ்நாடு சாயில்ல. எது கொல்லப்படுறார் சார்? அவர் எடுத்த சில முடிவுகள், பிரதம மந்திரியாக எடுத்த சில முடிவுகளுக்காக கொல்லப்படுறார், இந்திய இறையாண்மைக்கு எதிராக அப்படின்னு. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு, காங்கிரஸ் ஆட்சியில் நடக்குது, இதுக்கு பிஜேபிக்கு சம்மந்தமே இல்லை, டெசிஷன் வந்துருச்சு. இப்போ இதில் பிஜேபியின் நிலைப்பாடு வந்து அன்எமோஷனலாக அதை பார்க்கும் பொழுது என்ன எக்ஸாக்டாக தப்பு பண்ணியிருக்காங்க எகெயின்ஸ்ட் இந்தியன் இறையாண்மை? இதில் ஃபாரின் நேஷனல்ஸ் இருக்காங்க, தமிழ்னு நாம் ஒரு பக்கம் சொன்னால் கூட கனடியன்ஸ் இருக்காங்க, கனடியன் தமிழ் இங்கிருந்து போனவங்க எல்லாம் இருக்காங்க. இன்னுமே ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து, இன்னுமே வந்து கான்ஸ்பிரசி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு வெளியிருந்து பண்ணப்பட்ட ஒரு சதி வேலை இந்தியா மேலே நடந்திருக்கு. யார் மேலே நடந்திருக்கு? எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் மேலே. எதுக்கு நடந்திருக்கு? அவர் எடுத்த முடிவுக்கு எதிராக, ஐபிகேஎஃப் அனுப்பிச்சது, அந்த கையெழுத்து போட்டதுக்காக. இப்படி இருக்கும் பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நிலைப்பாடு இந்தியாவுக்கான நிலைப்பாடு தான் சார். இதில் வந்து எமோஷனே கிடையாது. தப்பு யார் செஞ்சுருக்காங்க, என்ன தண்டனை இருக்குது, அந்த தண்டனை காலத்தை அவங்க முழுமையாக நிறைவேற்றி கொண்டு வரணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொன்ன நிலைப்பாடு, ஒரு தேசத்துக்கான இந்த மண்ணில் நடந்த குற்றத்திற்காக நிலைப்பாடு கொடுத்தது தான் பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு சார். இதில் எந்த மாற்றமே இல்லை சார். இரண்டாவதாக நீட் தேர்வு சார், நீட் தேர்வு தொடர்ந்து வந்து தமிழ்நாடு எதிர்த்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான சக்தியாக ஒரு ஆதரவை பெறணும்னு நினும்போது, நீட் தேர்வை அனைவருமே எதிர்க்கும் போது அதை எதிர்க்க பாரதிய ஜனதா கட்சி வந்து அதுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கணும் சார். இதில் வந்து ஏன் வந்து குறிப்பாக டிஎம்கே இதை நீட் தேர்வை எதிர்க்கிறாங்க அப்படின்னா சார், 2006-2011 வரைக்கும் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் ப்ரோரேட்டாக தமிழ்நாட்டில் வந்திருக்கு, வேறு எந்த டைம்லையும் வந்தது கிடையாது. அதில் நிறைய டிஎம்கேனுடைய தலைவர்கள் வந்து ஓன் பண்ணுறாங்க. இதில் ரெண்டு இஷ்யூ தான் சார். ஒன்று, நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நம்ம கேட்குறோம், இது சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் பீப்புளுக்கு எதிரான ஒரு எக்ஸாமா? ப்ரூவ் ஆயிடுச்சு எதிர் கிடையாதுன்னு. ஏன்னா நான் திரும்ப நான் சொல்கிறேன் சார், 2020-2021 ஏகே ராஜன் அவங்க கமிட்டி கூட நம்ம ஒன்று கேட்டிருந்தோம் சார், 2016-2017-2018 டேட்டா நீங்கள் எடுக்கவே கூடாது. ஏன்னா சிபிஎஸ்சியும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒத்துக்கிச்சு, 50 கேள்விக்கு பிரச்சனை இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒத்துக்கிட்டாங்க, சிலபஸ் பிரச்சனை இருக்குன்னு. 2019 +1 சிலபஸை ரிவைஸ் பண்ணோம், 2020 +2 சிலபஸை ரிவைஸ் பண்ணுறோம். தமிழ்நாடு இஸ் ஆன் பார் வித் எனி ஸ்டேட் இன் டேக்கிங் ஆன் நீட் சார். ஆந்திராவில் பரோட்டா மாஸ்டர் நீட்டு கிராக் பண்ணுறான் சார், என் குழந்தைங்க அதை விட மோசமாக. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தெலங்கானாவில் பஸ் கண்டக்டர் பையன், பஸ் கண்டக்டராக இருந்த ஒரு பையன் நீட் எக்ஸாம் கிராக் பண்ணுறான். இது வந்து ஒரு காம்படிஷனில் இது எதுவுமே கிடையாது சார், சோஷியலி டிஸ்ஆர்கனைஸ்ட் பீப்புளுக்கு எதிரானது கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் ட்ரைபல் கம்யூனிட்டி அதிகமாக அதில் வர்றாங்க. அந்த 7.5% கோட்டா விட்டுடலாம் சார், எடப்பாடி அவங்க கொண்டு வந்த 7.5% விட்டுட்டு தான் நான் 2020-2021 பேசுகிறேன். நான் 2015-16-17 பேசல. ஏகே ராஜன் கமிட்டி அவங்க ரிப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா ஹெவிலி ஸ்கியூடு, 2015-16-17 ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சும் டேட்டாவில் தான் எடுத்திருக்காங்க. நிறைய டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கோடு போட்டுட்ருக்காங்க. நான் அதையும் கூட கேட்டேன், ஏன் ஃபுல் டேட்டா நீங்கள் கொடுக்கல அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆட்சியில் எந்த ஸ்டேட்டுக்குமே இல்லாத ஒரு சாதகம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க, டிஸ்பைட்
தமிழ்நாடு ஹேவிங் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் பெர் 1 lakh பாப்புலேஷன். நீங்கள் எப்படி தான் ஆர்கியூ பண்ணால் கூட யூபி இஸ் மச் பேக்வர்டு. தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் டாக்டர் 1 lakh, அதுக்கு மேலே தமிழ்நாடு இஸ் கெட்டிங் மோர் மெடிக்கல் காலேஜஸ். இது எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிரானது கிடையாது. ஒரு பக்கம் சீட்டை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க, இத்தனோண்டு சீட்டை வச்சு தமிழ்நாடு இருந்துச்சு, சீட் இஸ் எக்ஸ்பேண்டட். செகண்டு, சோஷியலி பேக்வர்டு கிளாஸஸ்க்கு சாதகமானது தான். ஸோ நீங்கள் 2021-2020 டேட்டா எடுத்து நீங்கள் கேள்வி கேளுங்க சார், எந்த கேள்வி இருந்தாலும் நான் பதில் சொல்லுங்கள். இல்லை, ரெண்டு விஷயம் சார். ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நீட்டை இல்லாமல் போகணும் அப்படிங்கிறது யாரோட ஆர்கியூமெண்ட் இல்லை, கேட்கறது எல்லாமே அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு. இரண்டாவது கேள்வி வந்து, சோஷியலி டிஸ்அட்வான்டேஜாக இருக்கான்னு கேட்குறீங்க. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து அந்த தேர்வை கிராக் பண்ணணுன்னா பல சமயங்களில், பெரும்பாலான சமயங்களில் அவங்க வந்து ஒரு கோச்சிங் சென்டருக்கு போக வேண்டியிருக்கு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தால் கிராமத்தில் இருக்க ஒரு பெண்ணாக இருக்கும்போது அந்த போராட்டம் இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒரு போராட்டமாக இருக்குது. அதனால தான் அந்த தேர்வை வந்து வேணான்னு சொல்கிறாங்களே தவிர, ப்ரைவேட் காலேஜுக்கு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது யாரோட ஆர்கியூமெண்ட்டும் இல்லை சார். இல்லை, நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க சார். இந்த 2015, 2016, 2017, 2018, 2019 இந்த 5 வருஷம் பிரச்சனை பண்ணதே ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். சிலபஸை ரிவைஸே பண்ணாமல் ஒரு குழந்தைய போய் நீட் எழுதுனா எப்படி எழுதுவாங்க? அதனால தான் அந்த எக்ஸ்ட்ரா ப்ரைவேட் காலேஜஸ் வந்து, இல்லை இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுக்காத சிலபஸை நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீட்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் சிலபஸ் இருக்குது வாங்கன்னு ஆரம்பித்தேன். இந்த பிரச்சனை 2020-2021 அப்புறம் நீங்கள் எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கும் போக வேண்டாம், பிகாஸ் உங்கள் கையை கட்டிட்டு நீட் எழுதுனா எப்படி சார் எழுத முடியும்? இப்போ வந்து சிலபஸ் இஸ் ஆன் பார். ஒரு விஷயம் சார், சிலபஸை யாருமே குறைக்கலை, சிலபஸை வந்து எல்லாருமே வந்து ஆன் பார் கொண்டு வந்திருக்காங்க. அது சிபிஎஸ்இ பேட்டர்னுக்கு ஈக்குவலண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு இதே குழந்தைங்க போய் அதே ஒரு பேட்டர்னில் தான் மெடிக்கல் காலேஜில் போய் படிக்க போகிறாங்க, நாளைக்கு எய்ம்ஸ் போவாங்க, எங்கே வேணாலும் போவாங்க. அரசை பொறுத்தவரை எப்போ நம்ம சிலபஸ் ரிவிஷன் பண்ணணுமோ அன்னையிலிருந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு முடிஞ்சது சார். சார், இப்போ அடுத்ததாக இந்த மாரிதாஸ் விவகாரத்தில் நீங்கள் அவருக்கு ஆதரவாக பதில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க, இது மாதிரி கருத்துரிமையை ஒடுக்கும் வகையில் திமுக அரசு செயல்படுதுன்னு. ஆனால் கடந்த காலங்களில் அவர் எழுதின பல விஷயங்கள் வந்து ரொம்பவும் சிக்கலானதாக இருந்திருக்கு. ஒரு ட்வீட்டில் வந்து பத்திரிகையாளர்களையெல்லாம் சுட்டுக் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எழுதியிருந்தார். இப்படி ஒரு தர வந்து நீங்கள் எதற்காக ஆதரிக்கணும்? இதுவும் நல்ல கேள்வி, நல்ல வேலை உங்கள் மூலமாக இந்த கிளாரிஃபிகேஷன் வெளியே போட்டு சார். சார், மாரிதாஸ் அவர்கள் மேலே போட்ட 124A செடிஷன் கேஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார், செடிஷன் கேஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து 153 எனிமிட்டி கிரியேட் பண்ணுறாருன்னு நிறைய பேர்த்து மேலே போட்டிருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த சமீபத்தில் பண்ண அந்த ஆக்ரோஷமான அந்த இது பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கு பண்ணும். ஒன்று, செடிஷன் கேஸ் போகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கருத்துரிமை இல்லையா? இதை விட மோசமாக இவங்க 10 பேர் பேசியிருக்காங்க, 300 பேர் பேசியிருக்காங்க பாருங்கள். அப்போ இதுக்கு ஒருதலை பட்சமாக நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஸோ நம்ம ஹைகோர்ட்டில் எல்லா முயற்சியுமே செடிஷன் கேஸ் தயவு செஞ்சு போடாதீங்க, இட் இஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல். குறவாளியை நசுக்கிறீங்க. மிச்சதெல்லாம் நீங்கள் போட்டுங்க, எனிமிட்டி கிரியேட் பண்ணுறாங்க, அது கோர்ட்டு டிசைட் பண்ணுறது, சண்டை போட்டுக்கலாம். ரெண்டாவது, நம்ம சண்டை போட்டது எங்கள் பசங்க மேலே 24 பேருக்கு மேலே கேஸ் போட்டிருக்கீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம். டிஎம்கேக்காரங்க ஒருத்தர் பேர மேலே கூட கேஸ் போடல. 24 கேஸ்லேயும் கம்ப்ளைனண்ட் வந்து லோக்கல் டிஎம்கே நிர்வாகி. அது எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? டிஎம்கே நிர்வாகி கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், இன்ஸ்பெக்டர் 2 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறாரு, உள்ளே போடுறாங்க. தமிழ்நாடு பிஜேபி பெண் நிர்வாகிகளை ஆபாசமாக ஒருத்தர் ஃபோட்டோ போட்டு வர்ணனை பண்ணுறான், மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் என்ன? கட்சியிலிருந்து சஸ்பெண்ட். போலீஸ் கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா டஸ்ட்பின் இருக்கிற ஒரு பேப்பர் அது. அதுவும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இன்க்ளூடிங் தமிழ்நாடு இத்தனை நாளாக எப்படி இருந்துச்சுன்னா எஃப்ஐஆர் போடுவீங்க, கோர்ட்டு டிசைட் பண்ணிட்டு இருந்துச்சு, அது கருத்துரிமை மீறலா கருத்துரிமையான்னு சொல்லிட்டு. இப்போ தான் தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் டிசைட் பண்ணுறது தானே சார்? முரளிதரன் சார் பேசுகிறதோ அண்ணாமலை பேசுகிறதோ இன்னொருத்தர் பேசுறதோ சரியா தப்பான்னு ஒரு போலீஸ்காரர் டிசைட் பண்ணுறது தான் சார். ஹூ இஸ் தட் போலீஸ் பர்சன் டு டிசைட்? கருத்துரிமையை பற்றி சொல்கிற கணக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு சார், சப் இன்ஸ்பெக்டருக்கு? 2018-2019 எஃப்ஐஆர் இன்னைக்கு வந்து நீங்கள் கருத்துரிமை மீறல்னு சொல்லும்பொழுது அது எப்படி சார் லாஜிக்கல்? நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு தவறுன்னு ஆர்கியூவே பண்ணல சார். எஃப்ஐஆர் நீங்கள் போட்டுக்கங்க, அண்ணாமலை மேலேயும் போடுங்க, கோர்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். பட் செடிஷன், அந்த ட்வீட்டுக்கு நீங்கள் செடிஷன் போட்டிருக்கவே கூடாது, ரொம்ப தவறுது. அதுக்கு நான் அவர் சொன்ன எல்லா கருத்துக்கள் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கல? நம்ம சொல்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் வி டிஸ்அக்ரி. நிறையா விஷயத்தில் மரியாதையாக பேசணும், அக்ரெஷனாக பேசணுங்கிறது என்னோட தலைப்பட்ட. யாரையும் திட்டி பேசக்கூடாது, நம்மளை திட்டி பேசினா கூட பதிலடி ஸ்ட்ராங்காக கொடுங்க, நாகரிகமாக கொடுங்க அப்படின்னு நினைக்கிறாள் நான் சார். சார், இப்போது தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பாக நீங்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தீங்க, முழு பாடலும் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து சில மொழிகளை வந்து திட்டுற மாதிரியான சில வரிகள் இருக்குது, அதனால் அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த வரிகள் இடம்பெறணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் வந்து சார் இதை பார்த்தீங்கன்னா நாம் சொன்னது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு 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 இதுங்கிறது சார், நம்முடைய மொழிக்கு இன்னுமே பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு சாப்டர் அதில் இருக்குது, ஒரு வரி அங்கே இருக்குது. அதாவது சுந்தர தெலுங்கு,
கன்னடா துளு அந்த பாஷை அதில் என்ன சொல்கிறோம்னா எல்லாமே இதிலிருந்து தான் வந்துச்சு அப்படின்னு இன்னுமே நம்ம அதை ஆம்பிளிஃபை பண்ணுறோம். அதை நம்ம எடுத்து நம்ம பரோக்கியல்னு காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது சார். அதான் என் பாயிண்ட். வி ஆர் நம்ம தான் தாய்மொழி, நம்ம தான் பேஸ் மொழி, அதிலிருந்து அந்த மொழிகள் எல்லாம் வந்திருக்கு. அதை போடுங்க, நம்ம மொழிக்கு இன்னுமே கௌரவம் தானே, அதில் என்ன தவறு? இல்லை, அதில் ஒரு வரி அடுத்த வரி வந்து ஆரியம் ஆரியம் போல் தேர் ஒரு வழி இருக்குது சார். இப்போ ஒரு மனிதனுக்கு நம்ம உண்மையாலுமே வந்து ஒரு மரியாதை கொடுக்குறோம், ஒரு மனோன்மணியம் சுந்தரபிள்ளை அவருக்கு மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த க்ரக்ஸ் ஆஃப் த மேட்டர் அப்படி இடம்பெறணும் அப்படின்னு. இப்போ நமக்கும் ஆரியத்துக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை சார். நான் சொல்கிறது ஐ எம் நாட் எ டிஃபெண்டர் ஆஃப் ஆரியம். நான் இந்த ஊரில் பிறந்து இந்த மண்ணில் வளர்ந்து இங்கே அரசியல் பண்ணக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி சார். ஏன்னா நான் என் மண்ணு சாப்பிட்டது எல்லாமே இந்த மண்ணு தான், தண்ணியிலேருந்து இந்த மண்ணை தான் குடிக்கிறேன், ஆதிகாலமாக இங்கே தான் வாழ்கிறேன். நான் ஐ எம் நாட் எ டிஃபெண்டர் ஆஃப் ஆரியம். அதில் வந்து இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க, அதை பற்றி அப்ஜெக்ஷன் இல்லை. பட் தமிழ்மொழியை பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ஏன் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அப்ஜெக்ஷன் சார். இன்னுமே நம்ம மொழிக்கு செம்மொழி தானே, ஒரு பெருமை தானே. துளு நம்மகிட்ட இருந்து வந்துச்சுன்னு ஊருக்கு சொல்லுவோம், கன்னடம் நம்மகிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவோம், மலையாளம் நம்மகிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவோம். எதுக்கு அதை எடுக்கணும்? வரும் ஜனவரி மாதம் வந்து பிரதமர் தமிழகத்திற்கு வருகிறார், மருத்துவக் கல்லூரியில் திறந்து வைக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த மேடையில் முதல்வரும் இடம்பெறுவார் அப்படின்னு செய்திகள்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் தமிழகத்தோட அரசியல் கூட்டணிகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறா? இந்த சீனை வச்சு பார்க்கும்போது நான் கேட்குறேன். இப்போ நம்ம பிரதமரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்விடேஷன் கொடுக்கும்பொழுது அது கௌரவம் கொடுத்து வர வேண்டியது அவருடைய கடமை, அதுக்கு வர்றாங்க சார். அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம், அரசு நிகழ்ச்சியாக வர்றாங்க. அதே நேரத்தில் பாலிடிக்ஸில் வந்து பிஜேபியும் டிஎம்கேவும் இப்போ ரொம்ப எதிரெதிர் துருவமாக மாறிடுச்சு சார். கருத்து பரிமாற்றம் நீங்கள்லாம் தமிழ்நாடு அரசியலில் பார்ப்பீங்க, எல்லாமே எதிரெதிர் துருவமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஒரு ஸ்டாண்டு, அவங்க ஒரு ஸ்டாண்டு. அப்படி தான் நம்ம இருக்கும் பொழுது நான் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு எப்போ நான் பார்க்கல சார். ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக ஒரு மாநில தலைவராக நான் பார்க்கல, சான்ஸே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் சார். அதை தாண்டி பிரதமரை நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எனக்கு இருக்கக்கூடிய ஒரு தாகம், ஒரு தாகம். முழுமையாக பயன்படுத்தணும், இன்னும் முழுமையாக என்ன கிடைக்குமோ வாங்குங்க, எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு பண்ணுவோம் அப்படின்னு. இதில் தேவையில்லாமல் அரசியல் கலக்க வேண்டாம். கவர்மெண்ட்டில் இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னமோ பேசிட்டீங்க, அதெல்லாம் விடுங்க, அது இன்னொரு அரசியல். பட் இப்போ நான் வந்து ஒரு தமிழனா நம்ம ஸ்டேட் முன்னாடி போகணுங்கிற ஆசையில் சொல்கிறேன், அதெல்லாம் விட்டுருங்க. வேக்சினேஷன் எங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறது, 3 மாதம் கழிச்சு இல்லைங்க நிறையா இருக்குங்கன்னு சொல்லலாம், வேண்டாம் சார். அரசியலுக்கு பண்ணுறக்கு எத்தனையோ பாயிண்ட் இருக்குது, அதை பேசுவோம். அன்னெசரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரிட்டிசிசம் ஃபார் டூயிங் பாலிட்டிக்ஸ் வேண்டாம். இது எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி டெல்லி ஆன்டி கவர்மெண்ட்டுங்கிற ஒரு மனநிலையை விட்டுட்டு முழுமையாக வாங்குவோம், நான் இருக்கேன், சேர்ந்து போய் வாங்கிட்டு வருவோம், ஸ்டேட்டை முன்னேற்றுவோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரே ஒரு நிலைப்பாடு சார்.